இந்த ஃபிங்கர் ஸ்பின்னிங் ட்ரிக்குக்கு டெக்கை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுறீங்க, டாப்லேருந்து ஒரே ஒரு கார்டை ஸ்லைட் பண்ணுறீங்க, இந்த ரெண்டு விரலில் ரைட் ஹேண்டில் வந்து பிடிக்கணும், கட்டவரல் டாப்லேயும் ஆள்காட்டி விரல் பாட்டம்லேயும் கார்டோட சென்டரில். நீங்கள் கார்டை பிடிச்சோடனே இப்படி நீங்கள் பெண்ட் பண்ணும், இந்த ரெண்டு விரலையும் இங்கேருந்து இப்படி பெண்ட் பண்ணிட்டு நடுவரலை சென்டரில் இங்கே கொண்டு வரீங்க. அப்படி இந்த ரெண்டு விரலையும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, இன்னொரு டைம் பண்ணுறேன். இங்கேருந்து எடுக்கிறீங்க, இப்படி பெண்ட் பண்ணுறீங்க, நடுவரல் சென்டருக்கு போது அப்படியே இப்படி கொண்டு வரீங்க. ஸோ இப்படி திருப்பும் போது இந்த கார்டையும் ஃப்ளிக் பண்ணும், கார்டையும் இப்படி திருப்பணும், கையவும் இப்படி திருப்பணும். திருப்பிட்டு உங்களோட கட்டவரலை அடியில் கொண்டு போகிறீங்க, இந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துலேருந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் கட்டவரல் திருப்பினோடனே இது ஃப்ரண்ட்டில் தெரியும். இப்போது உங்களோட மோதிர விரலை இங்கே கொண்டு வரீங்க, ட்விஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்ததாக உங்கள் நடுவரல் இந்த இடத்துல இருக்கப்போ மோதிர விரல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, மீதி ரெண்டு விரல் வந்து காடை இப்படி பிடிச்சிருக்கு. இந்த பொசிஷன் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி பண்ணும், ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்படி திருப்பும் போது இந்த நடுவரல்லேருந்து கை எடுத்தீங்கன்னா கார்டு வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ உங்கள் ரெண்டு விரலில் தான் பிடிச்சிருக்கு, அதாவது உங்கள் மோதிர விரலில், உங்களோட சிண்டு விரலில். ஸோ இப்போ நீங்கள் கை இப்படி ஸ்பீடாக இப்படி பண்ணிங்கன்னா கார்டு வந்து கையை வந்து இப்போ நீங்கள் ஸ்பீடாக இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப கார்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கார்டு வந்து சுத்தும். இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் பண்ணுறேன். இப்படி இருக்கப்போ இந்த ரெண்டு விரலில் இருக்குது, கையை நீங்கள் ஸ்பீடாக இப்படி ட்விஸ்ட் பண்ணுறப்ப கார்டு வந்து ஸ்பின் ஆகும். இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. அப்படியே நீங்கள் இந்த கார்டை கேட்ச் பண்ணுறீங்க. ஸோ திரும்ப இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்பின்னிங் பார்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. இங்கேருந்து இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப இந்த கார்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கார்டு வந்து ஸ்பின் ஆகும். அப்படியே கேட்ச் பண்ணிட்டு இந்த ட்ரிக்கை நீங்கள் அப்படியே நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் கண்டினியூ பண்ணலாம்.